நான் டாக்டர் ஜாக்கிர் ஹுசேன், இஎன்டி சர்ஜன். இந்த காணொலியில் நம்ம தைராய்ட் மேலிக்னன்சி இல்லாட்டி தைராய்ட் கேன்சரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தைராய்ட் சொல்லும்போது கழுத்தில் ஃப்ரண்ட் பாகத்தில் நடு பாகத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு 30 கிராம் இருக்கிற ஒரு ஆர்கன். இந்த கேன்சர் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அதனால இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ தைராய்டு கேன்சர் சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, விதவிதமாக இருக்கு. அதில் ரொம்ப காமனாக இருக்கிற எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பேப்பிலரி தைராய்டு கார்சினோமா. இது டீட்டெயிலாக சொல்லணும்னா இது ஒரு பாகத்தில் நிற்காது. அதனால நான் இதை 5 பாகமாக எடுத்திருக்கேன். அதில் முதல் பாகத்தில் அது ஏன் இந்த கேன்சர் வருது, பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்டாக டாக்டர் வந்து பார்ப்பாங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கலாம், அதே மாதிரி டாக்டர் எக்ஸாமின் செய்யும்போது பார்க்கும்போது என்னென்ன இருக்கலாம், இதுதான் முதல் பாகம். ரெண்டாவது பாகத்தில் இது என்னென்ன டெஸ்ட் செஞ்சால் டயக்னோசிஸ் செய்ய முடியும். 3வது பாகத்தில் அதோட சர்ஜரி. 4வது பாகத்தில் இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ தைராய்டு கழுத்துக்குள்ள இருக்கோ அது எப்படி கழட்டிடும், ரேடியோ அப்ளேஷன் சொல்லணும். அது 5வது பாகம் கடைசி பாகத்தில் இது கேன்சர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்தால் அது என்னென்ன டெஸ்ட் செய்யணும், அது எப்படி மேனேஜ் பண்ணணும். அப்போ நம்ம இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஜாஸ்தியாக இந்த தைராய்டு கேன்சர் பேப்பிலரி தைராய்டு கேன்சர் சொல்லப்படுது, அது ஃபேமிலியில் ஹெரிட்டரியாக வரலாம், வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி ஆல்ரெடி அந்த பேஷண்ட்டுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அதில் ஒரு கேன்சராக ஸ்டார்ட் ஆகலாம். எப்பவுமே இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தைராய்டு லெவல் T3 T4 லெவல் நார்மலாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முந்தி 10 இல்லாட்டி 15 வருஷத்துக்கு முந்தி ரொம்ப ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருந்தால், சிடி ஸ்கேன் ரொம்ப தடவை எடுத்திருந்தா, அது இருந்தால் கூட இந்த மாதிரி பேப்பிலரி கார்சினோமா தைராய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேஷண்டோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, அதிகமாக பேஷண்ட்ஸ் வர்றது எப்படின்னா கேன்சர் சொல்லி வர மாட்டாங்க, கழுத்தில் தைராய்டு அந்த பாகத்தில் வீக்கமாக இருக்கு, டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ அது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நீடில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அதோட ரிப்போர்ட் கேன்சராக வரலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கழுத்து தைராய்டில் வீக்கம் இருக்குது, வேறு இடத்துல ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க, அது கம்ப்ளீட்டாக செய்யலை, எந்த பாகம் அந்த ஸ்வெல்லிங் இருக்கோ அந்த பாகம் மட்டும், சப்போஸ் லெஃப்ட்னா லெஃப்ட் மட்டும் செஞ்சுருக்காங்க, அதோட ரிப்போர்ட் வரும்போது பயாப்ஸி ரிப்போர்ட் வரும்போது கேன்சராக வந்திருக்கு, இனி என்ன செய்யணும்னு கேட்டு வருவாங்க. இந்த மாதிரி வர்ற பேஷண்ட்ஸ் தான் அதிகம். பேஷண்ட்டை நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது கழுத்தில் ஃப்ரண்ட் பாகத்தில் தைராய்டில் இந்த பாகம் வீங்கி இருக்கும், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் லேட் ஸ்டேஜாக வந்தால் ரெண்டு சைடிலும் வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங். இப்போ இந்த பாகத்தில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ 2வது பாகம் பாருங்க, நம்ம என்னென்ன டெஸ்ட் செய்யலாம்னு பார்க்கலாம். வணக்கம்.